கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எபேசியர் நிருபம் 3:20-21 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஒரு விசேஷமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நன்மைகளை செய்யும் ஒரு தேவனை அது நமக்கு காட்டுகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகளை அல்லது நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்திராதவைகளை உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய நினைவிற்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலான நன்மையான காரியத்தை, மேலான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு அற்புதம் அவர் செய்வார் என்று நம்பி இருந்தீர்கள், ஆனால் இவ்விதமாய் செய்வார் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை. அப்படியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையான காரியத்தை இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நன்மை செய்கிற இந்த தேவனை 3 காரியங்களை கொண்டு நான் திருஷ்டாந்தப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் இருக்கிற 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வரிசைப்படுத்த விரும்புகிறேன். இந்த 3 சம்பவங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும், நம்முடைய தேவன் நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி தருகிறார். நாம் எதிர்பார்த்திராதவைகளை, நாம் எதிர்பார்த்திராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். முதலாவதாக ஆதியாமத்தின் புஸ்தகம் 48:11 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே யாக்கூபு என்னும் இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து சொல்கிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த நாளிலே அறிந்திராத அறிமுகம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திராத ஒரு அறிமுகத்தை இன்றைக்கு தேவன் ஏற்படுத்த போகிறார். நிச்சயமாக யாக்கோபு நினைத்து பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அறிமுகம் தன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று சொல்லி. அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை பொறுத்தவரையில் யோசேப்பு என்பது என்றோ முடிந்து போன ஒரு சம்பவம். அவன் யோசேப்பை திரும்ப பார்ப்பேன் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு அறிமுகம் ஆகிற இந்த பிள்ளைகள் யார் என்று பார்த்தால் இவர்கள் யோசேப்பின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். எனவேதான் சொன்னான், உன்முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் நினைத்திராத புதியவர்களை ஒருவேளை சந்திக்கும்படி தேவன் செய்ய போகிறார். நினைத்திராத அல்லது அறிந்திராத ஒரு அறிமுகத்தின் நாளாய் இந்த நாள் இருக்கிறது. நினைத்து பார்க்கவில்லை, ஆனால் தேவன் இப்படியாக செய்தார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 24:22 அதை நான் இரண்டாவதாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:22 அங்கே எழுதியிருக்கிறது, ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது அறிந்திராத ஒரு அலங்காரம். அவள் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது வெறுங்குடத்தோடு புறப்பட்டு போனாள். அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? அவளுடைய நினைவு என்னதா இருந்தது? ஆண்டவரே, நான் போகும் பொழுது அந்த துறவிலே அதிக ஜனங்கள் இருக்கக்கூடாது, கூட்டமில்லாமல் நான் போய், நெரிசல் இல்லாமல் போய் நான் தண்ணீரை மொண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஜபமாக இருந்திருக்க வேண்டும். அவள் நினைத்ததற்கும் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் அவள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஒரு ஆசீர்வாதமான அலங்காரத்தை தேவன் அவளுக்கென்று வைத்திருந்தார். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது அந்த மனுஷன் குடித்தான்,
எலியேசர் குடித்தான், அது எளிதான காரியம். அதை தொடர்ந்து ஒட்டகங்கள் குடித்தது. அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கும் பொருட்டு அவள் துறவுக்கும் தொட்டிக்குமாக ஓடினாள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் இது போல தேவன் நிமித்தமாய் தேவனுக்காக அல்லது தேவ திட்டத்தில் நீங்கள் அமையும் பொருட்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைத்திராத, நீ எதிர்பார்க்கிறாத ஒரு அலங்காரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வீட்டுக்கு திரும்பின பொழுது அவள் வீட்டார் அவளை நிறைகுடத்தோடு வருவாள் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திராத ஒரு அலங்காரத்தோடு அவள் திரும்ப வந்தாள். மூன்றாவதாக 1 Samuel 17:57 வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையிலே இருந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 Samuel 17:18 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, 17:18 தகப்பன் அனுப்புகிறான், மகனே நீ போய் உன் சகோதரர்களை பார்த்துவிட்டு எனக்கு அடையாளம் கொண்டு வா என்று சொல்லி. ஆனால் வீட்டுக்கு அடையாளம் கொண்டு வர வேண்டியவன் இப்பொழுது நாட்டுக்கே அடையாளத்தை கொண்டு வருகிறான். அவன் அறிந்திராத ஒரு அடையாளம், அவன் அறிந்திராத ஒரு வெற்றியின் அடையாளத்தை கொண்டு வருகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைப்பதற்கும் இவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் கிரியை செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திருப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான கிரியைகளை இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.